லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன், இதெல்லாம் இம்பார்ட்டனோ இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணுமோ அதெல்லாம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வால்யூம் டூவில் பேஜ் நம்பரும் பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நேமிங் ரியாக்ஷன் வரும் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு. க்வெஸ்சன் நம்பர் ஒன், லாசிங் சோடியம் ஃபியூஷன் டெஸ்ட், பேஜ் நம்பர் 138 இருக்குது. அடுத்து உட்ஸ் ரியாக்ஷன், பேஜ் நம்பர் 184. க்வெஸ்சன் நம்பர் 3, கோரோ ஹவுஸ் மெக்கானிசம் 185. மார்கோனிகாப்ஸ் ரூல் 194, ஆன்டி மார்கோனிகாப்ஸ் ரூல். இதுக்கு இன்னொரு பேர் பெராக்சைடு எஃபெக்ட், பேஜ் நம்பர் 196 இருக்குது. இது இன்னொரு நேமும் கொடுத்துருப்பாங்க, ஆர்ஸ் அடிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கீன் பை கோல்ஃப்ஸ் எலக்ட்ரானிக் மெத்தட். அடுத்ததாக உட்ஸ் ஃபெட்டிக் ரியாக்ஷன், பேஜ் நம்பர் 210 இருக்குது. அடுத்து ஃப்ரிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன், பேஜ் நம்பர் 210. அடுத்து ஃப்ரிடல் கிராப்ஸில் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிடல் கிராப்ஸ் அல்கைலேஷன், அப்புறம் ஃப்ரிடல் கிராப்ஸ் அசைலேஷன் இருக்குது. இது ரெண்டுமே பேஜ் நம்பர் 212 இருக்குது. அதேமாதிரி பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டர்சன்ஸ் ஹாலோஜினேஷன், வாட் இஸ் லூகாஸ் ரியேஜன்ட், பேஜ் நம்பர் 230. ஃபின்க்ளிஸ்டன் ரியாக்ஷன், ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன், பேஜ் நம்பர் 231 தான் இருக்குது. அன்ஸ்டிக்கர் ரியாக்ஷன், இதுவும் 231 தான் இருக்குது. அடுத்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், நெக்ஸ்ட் கிரிக்னாட் ரியாக்ஷன், அடுத்த சாண்ட்மயர் ரியாக்ஷன். க்வெஸ்சன் நம்பர் 20, ராசிக்ஸ் ப்ராசஸ் 242 இருக்குது. க்வெஸ்சன் நம்பர் 21, டவுஸ் ப்ராசஸ். க்வெஸ்சன் நம்பர் 22, உட்ஸ் ஃபெட்டிக் ரியாக்ஷன் 244. அதுக்கப்புறம் 23, கார்பலமைன் ரியாக்ஷன், கோல்ஃப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். இந்த கார்பலமைன் ரியாக்ஷன், டவுஸ் ப்ராசஸ், இதில் சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், அப்புறம் சாண்ட்மயர் ரியாக்ஷன், ஃப்ரிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன், அசைலேஷன், அல்கைலேஷன். இது எல்லாமே உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்லேயும் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் தட்டிக்கோங்க.